15 minutes but eppai pola new year illa inna current off panichirukanga inna power cut ah street light new year power cut new year power cut ah romba different ana new year ah irukku podidhu road is different ah appo irukta irukku பூந்தமல்லி ஜங்ஷன். ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்து போலீஸ் வந்து ரொம்ப டைட் பண்ணியிருந்தாங்க சென்னையில். ஒவ்வொரு காரு பைக்கில் வரவங்க எல்லாத்தையுமே செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. எல்லா ஜங்ஷனுக்குமே போலீஸ் இருந்தாங்க. அது ஒரு போலீஸ் ரெண்டு போலீஸ்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு ஜங்ஷனுக்குமே ஒரு 10, 15, 20 போலீஸ் கிட்ட தான் நின்றுட்டே இருந்தாங்க. எல்லா ஜங்ஷன்லேயுமே ஒரு வண்டி கூட எஸ்கேப் ஆகவே முடியாது அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பசங்க வந்து சைக்கிளில் நிறையா ரைடு போயிட்டுருந்தாங்க. காரில் பைக்கில் போனால் தானே என்னை வந்து நீங்கள் சைக்கிளில் போகணும். சைக்கிளில் வச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. ஆனால் வந்து மித்த டேஸ் காலத்தில் இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. தியேட்டர்ஸ் எல்லாம் ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க. சர்ச் ஹோட்டல் எல்லாம் ஓப்பன் இருக்கு, பட் தியேட்டரும் கொஞ்சம் க்ரௌடு இல்லாம தான் இருக்கு. தியேட்டருக்கு இப்ப புது படம் எதுவும் இல்ல, பிரமி தியேட்டர்ல இது வரும். மாஸ்டருக்கு தான் போறோம், கலக்குறோம். ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி டு கிண்டி போகும்போது ரோட்ல போறப்ப பாத்தீங்கன்னா ஏதோ நாங்க தான் நிறைய செலிப்ரேட் பண்ற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ரோடே ஃபுல் எம்டியா இருந்துச்சு. போன நியூ இயர்க்குலாம் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ஆள் இருந்துட்டு ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் கத்திட்டு பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து கொரோனானால இன்னைக்கு நம்ம நியூ இயரை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. சொன்னேன்ல
போலீஸ் வந்து எவ்ரி ஜங்ஷனுக்கு நின்று அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லா வண்டியுமே செக் பண்ணி செக் பண்ணி தான் அனுப்பிச்சாங்க. டெக்கரேஷன் மட்டும் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் சீரியல் லைட் அந்த பிரிட்ஜில் சீரியல் லைட்டு அதெல்லாம் போட்டிருந்தாங்க. பட் மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆளே இல்லை. இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னா மெரினா பீச் நோக்கி போயிட்டுருக்கோம். பட் என்ன கிளாக்கே லாக் பண்ணிட்டாங்க, இருந்தாலும் எது வரைக்கும் விடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அந்த சைடு நியூ இயர் எப்படி இருக்குன்னு அவங்க எல்லாத்துக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அங்கிட்டு போயிட்டு இருக்கோம். வாங்க போகலாம். போய் ரோடு சவுண்ட் போய் என்ன அது மாடில் வந்துட்டு இருக்கு, மாடு தான்ப்பா சுதந்திரமா தெரியுது. சர்ச்சிலலாம் அலோடு எல்லாரும் கோவில் மட்டும் என்னன்னு தெரியல. பீச் ரோடு தானே இது? ஆமா. ஆக்சுவலி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து மெரினாக்குள்ள விடலை. எக்ஸாக்டாக அந்த லைட் ஹவுஸ்க்கு முன்னாடியே வந்து போலீஸ் கட் பண்ணிட்டாங்க. பட் கம்பேர்ட் டு மித்த ஏரியா வந்து மெரினா வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் ரோட்டில் நின்று கேக் வெட்டிட்டு வெடி வெடிச்சிட்டு நல்லா நிறைய நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மித்த ஏரியாலாம் தான் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. மெரினா சைடு வந்து ஓகே, நிறைய சர்ச்லாம் திறந்து இருந்துச்சு. சர்ச்லலாம் பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. போலீஸ் ப்ரொடக்ஷனோட நல்லா ஓகேவாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போக போகிறது வடபழனி. வடபழனினாலே நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வர்றது முருகன் கோயில் தான். பட் முருகன் கோயில் இப்போ திறந்திருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அங்கே நியூ இயர் செலிப்ரேஷன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. பிபி வழியா பேசலாமா? மெனியூ உண்டாய் வடபழனி வந்தாச்சு. வடபழனி நியூ இயர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் டிராஃபிக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லா கோயில் சர்ச் ஹோட்டல் எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. பெரிய கோயில்னு இல்லாமல் எல்லா குட்டி குட்டி கோயில் முதற்கொண்டுமே எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சு எல்லாமே பூஜைலாம் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருந்தாங்க. வடபழனி முருகன் கோயிலுமே ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஆனால் உள்ளே விடுறாங்களான்னு தெரியல. அவங்க எல்லாம் திறந்துருக்கு. நைட்ல வந்தா அந்த இதே தெரிய மாட்டேங்குது. ஓபன் என்ன பண்றாங்க?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை ஃபேமிலி பார்த்தாச்சு. சென்னையில் வந்து நியூ இயர் இப்படி தான் போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.